சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துல நடிக்கிறது போது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏதோ லப்பர் பந்தில் விளையாடிட்டு எஸ்கேப் ஆயிலாம்னு பார்த்தா அங்கே போன ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அது. ரகுமான் சார் மியூசிக் வர போட்டு வர்ற மாதிரி ஜாலி சாலாலி 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 பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருவார், கேரவனில் கூட உட்கார மாட்டார் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார், மேம் வந்து அப்போ ரெடிப்பா ஓடினா வருவார். விகடநேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் விகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷனில் என் கூட மிஸ்டர் கோல்டு இருக்காங்க. மிஸ்டர் கோல்டுன்னே நமக்கு எல்லோரும் நினச்சிருக்கோம். ஏன் இந்த மிஸ்டர் கோல்டு நான் சொன்னேன்னா, உண்மையாகவே மக்களை மகிழ்க்கக்கூடிய கலைஞர் எல்லாருமே உண்மையான ஒரு தங்கமான மனிதர்கள் தான். அந்த விஷயத்தில் தங்கத்துறையவர்கள் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் கோல்டு நான் சொன்னது காரணம் என்னென்னா, மறைந்த கலைஞர் விவேகையா அவர்கள் வந்து மரக்கன்று நடுங்கிறத ஒரு பெரிய இலக்காக வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. லட்சம் மரக்கன்றுகள் அது அப்துல் கலாமையா வரிசையில் அவங்க கொடுத்த ஆர்டரில், அதை யாரும் சொல்லாமல் நானாக எடுத்து 30,000 மரக்கன் நடணுங்கிறது தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி பண்ணுறப்ப, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனக்கு தங்கதுரைன்னு பேர் வச்சனாலே என்னவோ இப்போ தான் தங்கமாக தெரியுறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதோட உங்களோட சப்போர்ட், மக்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் கம்மிங் டு லால் சலாம் தலைவர் படம் பார்க்குறப்பே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒருத்தங்க ஓடிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மேடை கிடச்சாதான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துகிட்டே இருக்கப்ப நல்லா இருக்குது. இப்போ முன்னாடி சந்தானம் படமாக இருக்கட்டும், இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்களாக இருக்கட்டும், இதில் லால் சலாம்ங்கிறது தங்கதுரையோட கரியரில் ஒரு டெஃபினட்டாக ஒரு கரியர் அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுன்னும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. ஓகே, சார் படத்தில் நடித்தது தங்கதுரைக்கு அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த படத்துக்குள்ளே உள்ள வந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? ஆக்சுவலி இந்த படத்துக்குள்ளே வந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட கேமராமேனு ஒரு விஷ்ணு ரங்கசாமி சார், அவர் தான் வந்து எனக்கு கூப்பிட்டார். இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், வாங்க தங்கதுரை என்னாரு சார். சார் எங்கே சார்னு சொன்னால், இதுமாதிரி பாய்ஸ் கார்டனார். பாய்ஸ் கார்டனோடனே எனக்கு என்னடா அது பாய்ஸ் கார்டனா, அப்புறம் ரஜினி சார் இடமாச்சு அப்படி தான் போனேன். சொன்னார் அப்புறம் ஐஸ்வர்யா மேம் பண்ணுறாங்க, ரஜினி சார் நடிக்கிறார், ரஜினி சார் நடிக்கிறாரா சார், நான் வந்துடுறேன் சார் சொல்லிட்டு அடுத்த செகண்டே போய் ஸ்பாட்டில் போய் நின்னேன். மேம் பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன தங்கதுரை கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா எப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டாங்க. ஸோ ரோல் இருக்குது காமெடியாகவும் அந்த நேரத்தில் ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து காமெடினா பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை ஒரு கேரக்டராக பார்த்து ஒரு பெரிய கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க படத்தில். இந்த இடத்துல ஐஸ்வர்யா மேமுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் நமக்கு இதில் கிரேட் அதுதான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா அதுதானே. ஆமாம், எல்லா விதமாகவும் பண்ணணுன்றதுக்கான ஒரு ரெகக்னேஷன். இது வரைக்கும் காமெடியாக பார்த்த தங்கதுரை, ஏன்னா இப்போ சார்பட்டாரில் வந்து நான் கமெண்டேட்டராக பார்த்தோம், எங்கே எகைன் இங்கேயும் கமெண்டேட்டராக வந்துடுவோம்னு பார்த்தா இங்கே இல்லை, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே பிளேயராக இருக்க, பிளேயராக இருக்கிற இதுதான் ஒரு ஆக்டருக்கான ப்ராப்பர் ப்ரொபகண்டான்னு நினைக்கிறேன். அந்த ரோலை சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது? அந்த உள்ளே போயிட்டு அந்த ரோல் எடுத்து பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? சேலஞ்சிங்கன்றது விட நார்மலாக ஒரு வட தமிழ்நாடு இருக்கிற கேரக்டர் தான் அது. திருவண்ணாமலை, செஞ்சி, கள்ளக்குறிச்சி, இந்த பாண்டிச்சேரி இந்த ஏரியாலெலாம் இருக்கிற மனிதர்கள் தான். நம்ம ஊரில் கிரிக்கெட் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ ஹீரோட விஷ்ணு விஷால் கூட வருவேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து சில டைமண்ட்ஸ் மாறும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும். நீங்கள் நம்ம தெருவில் ஒரு பையனை பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய மொக்கை வாங்குறது, நிறைய அடி வாங்குறது, பால் நோ பால் போட்டு ஏமாத்துறது, சீட்டு கல்லாட்ட ஆடுறது, அது எல்லாமே இருக்குது. இல்லை இல்லை அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஆக்சுவலி நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஏதோ லப்பர் பந்தில் விளையாடிட்டு எஸ்கேப் ஆயிலாம்னு பார்த்தேன். அங்கே போனால் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அது, ஃபுல்லாக கார்க்கு பால். கார்க்கு பால்லாம் நீங்கள் தெரியல உங்களுக்கு, இன்னும் அடித்தா அவ்வளோதான். இவர் விஷ்ணு சால்பதற்கே இந்த கையில் இந்த எலும்பு அடிபட்டுது, விக்ராந்த்புரக்கு இங்கே அடிபட்டுது. ஆனால் அவங்களாம் வந்து திரும்பி வந்து ஒரு பொட்டன்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வேற அளவுக்கு அவங்க பொட்டன்ஷியலாக ஆளுங்க. அண்டர் 19 விளாண்டவங்க தான். ஆமாம், அவர் விஷ்ணு விஷால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. ஒரு நல்ல நண்பர் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு செஞ்சாங்க, வச்சு செஞ்சாங்க. பால் எங்கே வேகமாக வருமோ அங்கே தான் ஃபீல்டு நிற்க வைப்பார். ஓகே, பதட்டமாக இருக்கு எனக்கு. ஒரு பாலை சரியான ஸ்பீடு, ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் உரைச்சிங்களேன் பால் அடிச்சு அடியில் அப்படி உரைச்சின்னு போவோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் காதோடு காது பாலோடு போயிடும். ஓகே, அந்த மாதிரி கிரிக்கெட்லேயே ஹையஸ்ட் மைல் வேகம் போட்டதுனா கிரிக்கெட்டில் அக்தர் தான், அவரே 160 தான் அது. ஆனால் அவர் இதுக்காக புரியுதுங்க, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னாங்க. இல்லை எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் தெரியாது, பட் இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், கற்றுக்கிட்டேன், நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு உண்மையிலேயே விக்ராந்த் பிரதரும் விஷ்ணு சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
பண்ணாங்க. ஓகே, அண்ட் சூப்பர் ஸ்டார் மூமெண்ட் எல்லாருக்குமே லைஃப்பில் அவர் அவரை பார்க்குற எல்லாருமே சொல்கிற விஷயம் அந்த ஆறாவே வேற வைபில் இருந்தது அப்படின்னா. தங்கதுரைக்கு ஏற்கனவே ஒரு போஸ்ட் பார்த்தேன் சூப்பர் ஸ்டாரோட இருந்தது, அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தானே. ஓகே, ஸோ ஜென்ரலாக அவர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாரா, என்ன நடந்தது, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? ஒரு ரெகனைஸ், அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஆக்சுவலி சாரை வந்து பார்க்கணுன்றது வந்து ரொம்ப ஆசை. ஃபஸ்ட் ஷெட்யூல் போனப்போ வந்து சார் எங்கே சார் எங்கே தேடினேன், பார்த்தா சார் வரல ஃபஸ்ட் ஷெட்யூலில். அந்த போஸ்டில் அவர் இல்லை, அவர் இல்லை அந்த ஷெட்யூலில் இல்லை. அப்புறமா தான் பாம்பேயில் செகண்ட் ஷெட்யூல் போனாங்க. பாம்பேயில் வந்து சார் வந்துட்டாருனாங்க, ஒரே ஈகராக, ஐயோ சார் வந்துட்டார் பார்த்தணும் அப்படியாச்சு பார்த்தணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்படி வந்தார் கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி என்ட்ரி ஆனார். நான் மாஸ்டர்ன்றீங்க என்ன தேஜஸ், ஐயோ சான்ஸ் இல்லைங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு வாங்களா, அது அங்கே தான் இங்கே பார்த்தேன் அவர்கிட்ட தான். வேறு லெவலில் அப்படியே பார்க்குறது அப்படியே சிங்கம் மாதிரி வந்திருந்தார். நான் ஸ்டைலாக கெத்தா அப்படியே எனக்கு அந்த அந்த பாட்டு மைண்டுக்குள்ளே எனக்கு ஓடுது, நெருப்பு கருப்பு நெருப்பு பேரோடு கருப்பு தோலோடு, அந்த சாங் மாதிரி அப்படியே மைண்டுக்குள்ளே எனக்கு ஓடிட்டுருக்கு. அவர் வரும்போது சிங்கம் வருது பாருன்ற மாதிரி அந்த ஃபீல் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. அப்புறம் சாருக்கிட்ட பேசணும், அவர் கூட ஃபோட்டோ எடுணும்னு பார்த்தேன், என்ன பரபரப்பாங்க இவ்வளோ க்ரௌடு, அந்த க்ரௌடு நம்ம எங்கே எடுக்கிறது, எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம போய் டக்குன்னு போய் கேட்டால் தப்பாயிடும்ல. சார் எப்போ எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம்னு ஒரு டைமும் போய் பார்ப்பேன், சார் ஃப்ரீயாக இருக்காரா, ஓகே இல்லைங்க இப்போ தான் வந்தார் கெட்டப் மாட்டிகிட்டு இருக்காரு, ஸோ ஓகே மதியானம் ஃப்ரீ ஆகிடுவார் வந்து எடுத்துருங்க. மதியானம் போய் பார்க்குறேன், 150 பேர் நிற்கிறாங்க லைனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என்னடா இனி எடுக்க முடியாது, ஜஸ்ட்டு அப்படியே மிஸ் ஆயிடுச்சு, மும்பையில் எடுக்கவே இல்லை அப்படியே. ஆனால் என்ன ஒன்று எனக்கு அவரை பார்த்துட்டோம், சாரை பார்த்து காம்பினேஷன் சீன்லாம் எதுவும் இல்லை இருந்ததுங்களா சாரோட? ஆ இருக்கு காம்பினேஷன் இருக்கு. ஓகே இருக்கு, இப்போ படத்தில் இருக்கான்னு தெரியல, எடிட்டில் எவ்வளோ. ஓகே டியூரேஷனும் எடிட்டரு டைரக்டர் டிசைட் பண்ணுவாங்க. படத்தில் என்ன வரப்போகுது, ஆனால் படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, அது மட்டும் சொன்னாங்க எனக்கு படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் பார்த்தவங்களாம் சொன்னாங்க. பட்டு படத்தில் என்னென்ன சீன் வரப்போகுதுன்றது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் தேட்டரில் ஆடியன்ஸாக பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு ஃபீலான விஷயம் என்னன்னா, படத்தோட டியூரேஷன் அதிகமாகிடுச்சு, லெங்க்த்தை கட் பண்ணால் மொதல் ஹியூமர் பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி பாதி ஹியூமர் காலி இருந்து ஐயா நம்மளே பாதி, அது இருக்கு எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. ஏன்னா அவங்க என்னன்னா கதை தானே முக்கியம். இப்போ தேட்டரில் போய் பார்க்கும்போது கதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்புறம் கதைக்கு அப்புறம் தான் காமெடி, அதில் சுவாரஸ்யங்கள் சீன்ஸு அது இது வாவ் மூமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. பட் அந்த கதை இல்லைனா, ஸோ அதனால் கதைக்காக வந்து காமெடியை கட் பண்ணுறது வழக்கமான விஷயம் தான், காலங்காலமாக நடக்கிறது தான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன் காமெடிலாம், அது கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு கேரக்டராக வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாங்க, அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அந்த படத்தோட ஃபைனல் முடிச்சுட்டு அவுட் பார்க்குற ஆப்ஷன் கிடச்சிதா, இல்லை டப்பிங் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் டப்பிங் பார்த்தேன், டப்பிங் டப்பிங்கில் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு உங்களுக்கு? டப்பிங்கில் பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்துங்க உண்மையிலேயே, அப்படியே சார்லாம் தலைவர் ரஜினி சார்லாம் பார்க்கும்போது மாஸாக இருந்தது. லைட்டாக அப்போ ரகுமான் சார் மியூசிக் வர போட்டு வர்ற மாதிரி ஜாலி சாலாலி 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 பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, பட் ஆனால் சூப்பரில் ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்கு, சூப்பர் ஸ்டார் ஃபில்மு, சௌந்தர்ராஜன் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வசி ஊர்வசி சாங் ஆடுறதுலேருந்து அப்படி வேறு லெவலில், ஒரு ஒரு பாட்டுமே நம்ம லைஃப்பில் கடந்து தான் வந்திருப்போம் அந்த சாங்ஸில், அவர் சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான் வளர்றோம். அவர் படத்தில் வந்து எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தான், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுமான் சார் சாங்கு ஏ புள்ளன்னு ஒரு சாங்கு, அதுதான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் லவ் சாங், அது அந்த லவ் சாங்லேயே என்ன வச்சுட்டாங்க. ஓ நைஸ், எனக்கு இந்த கேள்வி ஒரு கியூரியஸான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருக்கலாம், வீட்டில் வந்தால் பொண்ணு அப்பா, ஸ்பாட்டில் டைரக்டர் இங்கே லீடு, அந்த இடத்துல எப்படி இருந்தது? ஏன்னா வெளியே இருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு டவுட்ற மாதிரி உங்களுக்கு அது ஸ்பாட்லேயே அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க ஆக்ஷன் சொல்கிறப்போ ஆக்டர் ஐ மீன் சூப்பர் நடிச்சிருப்பாரு இல்லையா, அதை நீங்கள் பார்த்த மொமெண்ட் இருந்ததா? ஆ பார்த்தேன். சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் பக்காவாக வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் சார், அவர் என்ன சொல்கிறது எளிமையாக இருப்பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருவார், க்ரௌடு இருக்கும், ஒரு 1000-1500 பேர் 2000 பேர் இருக்காங்க க்ரௌடு, ஒரு திருவிழா செட்டப்பு எல்லாம் இருக்காங்க. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருவார், கேமராவில் கூட உட்கார மாட்டார் சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். மேம் வந்து அப்போ ரெடிப்பா உடனே வருவார், அவங்க ஒரு டைரக்டராகவே சீன் சொல்லுவாங்க, அவர் கேட்டுக்கிட்டு ஆ ஓகேம்மா ஆ ஓகே 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 அப்படி இல்லை அப்படி இல்லை அவர் சொல்லிட்டு அவர் அப்படியே பக்காவாக பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டைல் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு டைரக்டரு ஒரு ஆர்டிஸ்ட்டு மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. எபோட் டைரக்டர் சௌந்தர்யா, ஐ மீன் ஐஸ்வர்யா பற்றி, சௌந்தர் ஐஸ்வர்யா பற்றி சொல்லுங்கள். ஐஸ்வர்யா மேம் வந்து ஒரு சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க, என்ன க்ரௌடு இருந்தாலும் சரி,
கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம சிஎஸ்கேல தலை தோனி எப்படி அவ்வளோ மேட்ச்சு கிரவுண்டே பரபரப்பாக இருந்தால் கூட அவர் சிங்கிளாக கூலாக ஹேண்டில் பண்ணி அதை பண்ணுவார்ல, அந்த மாதிரி அவங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்துடுவாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்கும், ஐயோ டைரக்டர் வந்துருப்போம், அதுக்கு முன்னாடி போகணும் ட்ரை பண்ணிப்போம், ஆனால் அவங்க வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடுவாங்க. நல்லா ரொம்ப நம்மளுக்கு அழகாக தன்மையாக சொல்லிக் கொடுப்பாங்க. தங்கதுரை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க, இப்படி பேசுங்க, ரொம்ப தலையை ஆட்டாதீங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ரொம்ப சூப்பர் டைரக்டர் உண்மையிலேயே. எனக்கு இந்த படம் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத படம், எனக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் நினைக்கிறேன். நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ படத்தில் ரெண்டு லீட் ரோல்ஸ், அஃப்கோர்ஸ் விஷ்ணு அண்ட் விக்ராந்த், ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் விஷ்ணு கூட நீங்கள் ஃப்ரெண்டாக வேறு பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம். அவங்களோட டெடிக்கேஷனும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, படத்தில் உங்களுக்கு எப்படி வந்து என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க? சூப்பர். ஆனால் உண்மையிலே விஷ்ணு சால் பிரதர்லாம் சொல்லணும்னா, அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவர் அவர் சூஸ் பண்ணுற படங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை, ராட்சசன், இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி, எப்போ யார் நல்லா இருக்கும் அவரோட படங்கள். கட்டா குஸ்தி பார்க்குறப்பலாம் பர்சனல் லைஃப் ஞாபகம் இருக்கும்ல, என்னாலும் உண்மையை வெளியே சொல்றீங்களே, நீங்க பர்சனல் லைஃப்ல வரீங்க. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி பண்ணுவாரு. அதனால ஒரு நல்ல ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு, ஜாலியாக இருப்பாரு, ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு விஷ்ணு சார் பிரதர். விக்ராந்த் பிரதரும் வந்து சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆக்டர். அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர். அவர் நல்ல அழகாக பழகுவார். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்குவாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு நடிகர். அவரும் ஒரு நல்ல நண்பராக கிடைச்சிருக்காரு லால் சலாம்ல நமக்கு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, உங்களோட சப்போர்ட்டு, மக்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.